நகையை அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-0300-300. கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பார்த்தோம்னா மண்டல பூஜை நிறைவடைந்து தற்போது மகரவிளக்கு பூஜை விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நாளில் பார்த்தோம்னா சபரிமலைக்கு பக்தர்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவர்களது வாகனங்களும் அதிக அளவில் வந்து கேரள பகுதியில் பயணிக்கிறதுனால வந்து அதிக அளவு விபத்துகளும் ஏற்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியிலிருந்து நேற்று 16 ஐயப்ப பக்தர்கள் வந்து வேன்ல வந்து சபரிமலைக்கு புறப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 4 மணிக்கு பார்த்தோம்னா இடுக்கி மாவட்டம் கட்டப்பனையில பறக்கடவு பைபாஸ் அப்படின்ற சாலையில வந்து பார்த்தோம்னா இந்த வேன் வந்து ஓட்டுநர் தூங்கியதால வந்து வேன் கட்டுப்பாட்டை இழந்து செங்குத்தான சாலையில கீழே இறங்கி அங்கிருந்த ரஃபீக் என்பவர் வீட்டின் முன்பகத்துல வேன் மோதி நின்றது. இந்த வேன்ல பார்த்தோம்னா வேன்ல 16 பேரும் காயமடைந்தனர். மேலும் வந்து இதுல ஒருவர் வந்து கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து பார்த்தோம்னா போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வீட்டில் பார்த்தோம்னா ஏற்கனவே இதே போன்ற விபத்து வந்து 2016 ஆண்டும் சபரிமலைக்கு சென்ற பக்தர்கள் வாகன வேன் விபத்துக்குள்ளது குறிப்பிடத்தக்கது. அங்கே இருக்கணும்.